ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு எம்மியான முட்டை குழம்பு வந்து எப்படி ஈஸியாக பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் மசாலாலாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு, தேங்காய், சோம்பு அரைச்சி வச்சுருக்கேன், ரெண்டு முட்டை, சால்ட்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய் வந்து தாளிக்க. இப்போ கடாயில் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் வந்து பட்டை கிராம்பு வந்து போட்டுக்குவோம். இது பொரிஞ்சிடட்டும். இதில் வந்து வெங்காயம், ரெண்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு அதை போட்டுக்குவோம். இதை வந்து லேசாக வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ வந்து அரைச்சி வச்ச தக்காளி பியூரியை வந்து சேர்த்துருவோம். இதை ஒரு நிமிஷத்துக்கு வந்து வதக்கிக்குவோம். இது கலர் சேஞ்ச் ஆகணும் கொஞ்சம். இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருச்சு. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி விட்டுக்குவோம். நல்லா தக்காளியில் இருக்க தண்ணி வந்து நல்லா சுண்டணும். இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாம் வந்து வத்திருச்சு. இப்போ வந்து நம்ம மசாலாலாம் வந்து சேர்க்கப்படணும். இதில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டேன். மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டிருக்கேன். இது வந்து பச்சை வாடை போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து அது வந்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுருவோம். இப்போ பாருங்கள், கொதிச்சிருச்சு. இதில் வந்து தேங்காய் அரைச்ச விழுதை வந்து சேர்த்துருவோம். இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம், கொஞ்சம் கொதிச்சா போதும். ஒரு நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ முட்டையை ஊற்றிக்குவோம். இது மாதிரி கிண்ணத்தில் வந்து முட்டையை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்புல ஊற்றுங்க. டைரெக்டாக வந்து குழம்புல ஊற்றுனீங்கன்னா வந்து சில முட்டை கெட்டு போயிருக்கும், அப்போ வந்து குழம்பு வந்து வேஸ்ட்டாக போயிடும். இது மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஊற்றி வச்சுட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தான் வந்து முட்டையே வந்து ஊற்றணும். பாருங்கள், இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்தை கழித்து திருப்பி திறந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி மேலே மட்டும் வெந்திருக்கும், அடியில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அப்போ இதை வந்து திருப்பி போட்டிங்கன்னா எல்லா பக்கமும் வந்து நல்லா வெந்திருக்கும். பாருங்கள், இப்போ சூப்பரான எம்மியான முட்டை குழம்பு வந்து நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ கிரேவியாக வேணால் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. குழம்பு மாதிரி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். இன்றைக்கி வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் உங்களுக்காக காத்துட்ருக்கேன். அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எக்ஸைட்டிங்கான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ண உடனே பார்க்கணுன்னா மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் இன்ட்ரோ ஆப்ஷனே வந்து கொடுத்துருங்க. நாங்கள் செஞ்ச வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.